வணக்கம், வெல்கம் டு சுவையின் ரகசியம். இன்னைக்கு நம்ம நெல்லிக்காய் குழம்பு பார்க்கலாம். நெல்லிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது, எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதனால் நம்ம பல விதத்தில் நம்ம சமைச்சு சாப்பிடலாம். இந்த குழம்பு பண்ணி இன்றைக்கி நம்ம சாப்பிடலாம். 10 நெல்லிக்காய் எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 கிலோ நெல்லிக்காய் வாங்கியிருக்கேன். 10 நெல்லிக்காய். இது வந்து குக்கரில் தண்ணி வச்சுட்டு, இதில் தண்ணி வைக்க வேண்டாம், அப்படியே வச்சிங்கன்னா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். ஒரு 5 விசில் வர வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து கொட்டை தனியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த கொட்டையை மட்டும் இப்படி எடுத்துடணும். நல்லா ஒரு 5 விசில் வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி கொட்டை தனியாக வரா மாதிரி இருக்கும். எல்லாமே கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. முஷ் முஷாக இருக்கக்கூடாது. ஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் தனியா, மிளகாய் 6 மிளகாய், பெருங்காயம், இதெல்லாமே நம்ம கொஞ்சமாக எண்ணெய் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் போடுங்க. வெந்தயம் கொஞ்சம் பொரியட்டும். சின்ன வெங்காயம், 1 பிடி சின்ன வெங்காயம், எல்லாம் தோலெல்லாம் எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1 பிடி பூண்டு, 1 சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் மிளகாய் போடுவோம். பெருங்காயம் எண்ணெயிலே போட்டுருங்க. கடலைப்பருப்பு, மிளகாய், தனியாவும் போட்டுருங்க. நம்ம எடுத்துடலாம். இதை எண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன் போடுங்க. நல்லெண்ணெய் இன்னும் நல்லா காஞ்சிருக்கு. கடுகு 1/4 டீஸ்பூன், ரெண்டு கொத்து கருவேப்பிலை, கருவேப்பிலை வெங்காயம், பூண்டு எல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கணும். 1-2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா தக்காளி போடலாம். தக்காளி போட்டுருவோம். உப்பு 1 டீஸ்பூன் போடுங்க. கல் உப்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள், நல்லா நம்ம நெல்லிக்காய் வேக வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள். இது தண்ணி ஊற்றி மசாலா எல்லாம் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம், அது போடுங்க. இதில் புளியெலாம் சேர்க்கக்கூடாது, ஏன்னா நெல்லிக்காய் வந்து
மருத்துவ குணம். புளி போட்டிங்கன்னா அதோட மருத்துவ குணம் போயிடும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு, நம்ம மசாலா அரைச்சி அதெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம நெல்லிக்காயோட விழுது போட்டுருங்க. இதுலேயே நல்லா புளிப்பு இருக்கும், அதுக்கு தான் இந்த மிளகு காரம் எல்லாம் வைக்கிறது. இந்த கம்ம கம்மன் வாசனை இருக்குது. ரொம்ப நேரம் கொதிக்கணும்லாம் கிடையாது, ஏன்னா எல்லாமே நம்ம மசாலா எல்லாமே வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போகும். எல்லாம் மசாலாலாம் அந்த நெல்லிக்காயோட மிக்ஸ் ஆனால் போகிறோம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. நெல்லிக்காய் குழம்பு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இதை ஒரே நாளில் சாப்பிட்ணுன்னு இல்லை, ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. ஆனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா லைட்டாக கீழே தண்ணி வச்சுட்டு அது மேலே பாத்திரத்து மேலே வச்சிங்கன்னா சூடாகிடும். மறுபடியும் வச்சு சூடு பண்ண வேண்டாம். பாத்திரத்தில் தண்ணி போட்டுட்டு இதை வச்சு கொஞ்சம் சூடு பண்ணிங்கன்னா சூடாகிடும், இல்லைன்னா மைக்ரோவில் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாதம் வடிச்சுட்டு நெல்லிக்காய் குழம்பு போட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.